ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 2020 ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய மைத்ர முகூர்த்தம் பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷத் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மைத்ர முகூர்த்தம், மாதா மாதம் வரக்கூடிய இந்த மைத்ர முகூர்த்தம் கடனை அடைப்பதற்கு மிகவும் ஏற்ற ஒரு முகூர்த்தமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில ஏப்ரல் மாதம் வரக்கூடிய மைத்ர முகூர்த்தம் என்னைக்கு வருது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஏப்ரல் 11 சனிக்கிழமை இரவு 8:12 முதல் 10:12 வரை இந்த 2 நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே ஏப்ரல் மாதத்துல 23 வியாழக்கிழமை காலை 6:22 முதல் 8:22 வரை இந்த மைத்ர முகூர்த்தமானது நீடிக்கின்றது. இந்த 2 2 நேரங்கள் இந்த மைத்ர முகூர்த்தமானது வருகின்றது. இந்த மைத்ர முகூர்த்தம் பற்றி இதுவரை எங்களுக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னுரை. கடன் இல்லாத வாழ்வு அப்படின்றது யாருக்குமே இருக்காது. எல்லாருமே கடன் வாங்கியிருப்போம். ஒரு சிலர் கடன் அடைக்க முடியாமல் பெரிதும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த மைத்ர முகூர்த்தத்தை பயன்படுத்தி அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அசல் தொகையிலிருந்து ஒரு சின்ன தொகையை இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல கடன் வாங்கியவரிடம் திருப்பி கொடுக்கும் பொழுது உங்களுடைய முழு கடனும் அடைவதற்குரிய யோகத்தை பெறுவீர்கள். அதுதான் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தோட சிறப்பு. ஒரு சிலருக்கு பேங்க்ல வாங்கியிருப்பாங்க, ஒரு சிலருக்கு வாங்கின கடன் அதிகமா இருக்கும், ஆனா நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய பணம் கம்மியா இருக்கும். அந்த கம்மியான பணத்தை போய் அசலா திருப்பி கொடுக்க முடியாத சூழல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு கவர்ல நீங்க யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுடைய பெயரை எழுதி நீங்க வச்சிருக்கக்கூடிய அசல் தொகையை அந்த கவர்ல வச்சு உங்க பூஜை அறையில வைத்து உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் கடன் அடைய வேண்டும் என்று ஜெபித்து நீங்கள் அந்த மைத்ர முகூர்த்தத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். இல்லைங்க, நாங்க சின்ன அமௌண்ட் கொடுத்தாலும் நாங்க கடன் பெற்றவர், அதை வாங்கிக் கொள்வார் அப்படின்ற சூழல்ல இருக்கிறவங்க இந்த நேரத்துல கொண்டு போய் உங்களுடைய கடனோட ஒரு அசல் தொகையை திருப்பி கொடுங்கள். இப்படி நீங்க தொடர்ச்சியாக வரக்கூடிய மைத்ர முகூர்த்தத்தை பயன்படுத்தி இந்த முறையை பின்பற்றி வந்தீர்கள் என்றால் உங்கள் முழு கடனையும் அடைப்பதற்குண்டான யோகத்தை இந்த மைத்ர முகூர்த்தமானது உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால இந்த ஏப்ரல் மாதத்துல 2 வருது, அதாவது ஏப்ரல் 11 மற்றும் ஏப்ரல் 23 வருகின்றது. கொஞ்சம் முன்னாடியே நீங்க இந்த மைத்ர முகூர்த்த நாளுக்காக ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். யாருக்காச்சும் திருப்பி கொடுக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு அப்படின்னா இந்த நாளுக்காக தயவு செய்து காத்திருந்து இந்த நாள்ல இந்த மைத்ர முகூர்த்த நேரத்துல கொண்டு போய் உங்களுடைய அசல் தொகையை திருப்பி கொடுங்கள். முழு கடனையும் உங்களுக்கு விரைவில் அடைத்து கொடுக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.